வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜீஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சுவையான ராஜ்மா சாவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ ராஜ்மாவை 8 ஹவர்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். 8 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நெசுக்கினீங்கன்னா இந்த மாதிரி நெசங்கணும், இப்படி இருக்கணும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன்கான எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 7-8 பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய சைஸ் வெங்காயமா 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டுலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் ஆனப்பறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள 4 பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை மிக்சியில் நல்லா வழுவழுன்னு அடித்து எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் வழுவழுன்னு அரைச்சி எடுத்துட்ருக்கேன். நல்லா வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம இந்த டொமேட்டோ பியூரியை இதில் சேர்த்துட்டுலாம். இப்போ இதுக்கு போட வேண்டிய மசாலாலாம் நம்ம சேர்த்துட்டுலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஆம்சூர் பவுடர், மாங்காய் பவுடர். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். பாருங்க, இதெல்லாம் போட்டப்போ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ராஜ்மா பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 8 ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல வேகும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சோம்னா எத்தனை விசில் விட்டாலுமே பார்த்தீங்கன்னா அது கல் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கம்பல்சரி 8 ஹவர்ஸ் வேக ஊற வச்சுங்க. இது 1-10 மினிட்ஸ் நல்லா வதங்கி இந்த பச்சை வாசனை எல்லாம் போனப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற ராஜ்மாவை இதில் சேர்த்துட்டுலாம். இந்த ராஜ்மா வேக வச்ச தண்ணி அப்படியே இருக்கட்டும், அதை தனியாக எடுக்க வேண்டாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டுலாம். ராஜ்மாலே நான் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் கசூரி மெத்தி கொஞ்சம் சேர்த்துட்டுலாம். நல்ல இதுக்கு கிரேவிக்கே ஒரு மணம் கொடுக்கும் கசூரி மெத்தி. டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டுலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டுலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான ராஜ்மா ரெடி. சாவல்னு நான் சொன்னது சாதத்தை, சூடான சாதத்தோடு இதை போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.